அமாவாசி போஜனம். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்துக் கொண்டிருந்தான். அமாவாசியான போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டாய் இருக்கிறானாக்கும், அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்திற்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகேம் மட்டும் போக, தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு அங்கே நான் போக வேண்டும். எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள். என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதற்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபமூண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைத்துத்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசியின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. தாவீதும் யோனத்தானும் பேசிக்கொண்ட பிரகாரம் தாவீது வெளியிலே ஒளித்துக் கொண்டிருக்கிறார். அமாவாசையான போது ராஜா போஜனம் பண்ண உட்காருகிறார். பந்தி விருந்தில் தாவீது கலந்து கொள்ளவில்லை. அமாவாசி பந்தி விருந்திலே சவுல் சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல உட்கார்ந்திருக்கிறார். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறான். தாவீது இருக்கும் இடம் காலியாயிருக்கிறது. ஆனாலும் தாவீது தீட்டாயிருக்கினாக்கும் அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. ராஜாவின் ஆசனமும் யோனத்தான் அப்னேர் தாவீது ஆகியோரின் ஆசனமும் சுவரண்டையில் உள்ளது. முதல் நாளில் தாவீது அங்கு இல்லை. தாவீது தீட்டாயிருப்பார் என்று சவுல் நினைத்தார். இரண்டாம் நாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாக இருந்தது. அதன் காரணத்தை குறித்து சவுல் யோனத்தானிடம் கேட்டார். ஏற்கனவே யோனத்தானும் தாவீதும் பேசி வைத்திருந்த காரியத்தின் பிரகாரம் தாவீது பெத்லகேமிற்கு போயிருப்பதாக கூறுகிறான். சவுல் ராஜாவின் மனதில் எப்போதும் தாவீதை பற்றிய சிந்தனை நிரம்பி இருக்கிறது. சவுல் தாவீதின் மேல் பொறாமைப்படுகிறார், அவர் மேல் கோபப்படுகிறார். சவுல் தன் இடத்தில் எப்போதும் போல உட்காரும் போது யோனத்தான் எழுந்திருக்கிறான். யோனத்தான் சவுலுடைய குமாரன், தன்னுடைய தந்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் யோனத்தான் எழுந்திருக்கிறான். அமாவாசி பந்தி விருந்திலே ஒவ்வொருவரும் அமர்ந்திருப்பதற்கு தனித்தனியாக ஆசனம் போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுக்குரிய ஆசனத்தில் அமர்ந்து அமாவாசி போஜனம் பண்ணுவார்கள். தாவீது உட்கார வேண்டிய ஆசனம் எது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதில் தாவீதை தவிர வேறு யாரும் உட்கார மாட்டார்கள். தாவீது அமாவாசி போஜனம் பண்ண வராமல் வெளியே ஒளித்துக் கொண்டிருக்கிறார். தாவீது இருக்கும் இடம் காலியாயிருக்கிறது. சவுல் தன்னுடைய ஆசனத்தில் எப்போதும் போல உட்கார்ந்த போது தாவீதின் இடத்தை பார்க்கிறார், அது காலியாயிருக்கிறது. தாவீது ஒருவேளை மார்க்க பிரகாரமாக அசுத்தமாகவோ அல்லது தீட்டாகவோ இருப்பார் என்று சவுல் நினைக்கிறார். ஆகையால் அமாவாசையின் முதல் நாள் பந்தி விருந்தில்
தாவீது வராததை குறித்து சவுல் பெரிதாய் நினைக்கவில்லை. அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாயிருக்கிறது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்கிறார். தாவீது முதல் நாள் போஜன விருந்தில் வராததை குறித்து சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் இரண்டாம் நாளிலும் வராததினால் சவுல் தாவீதை குறித்து விசாரிக்க ஆரம்பித்து விடுகிறார். தாவீதின் இடம் இரண்டாம் நாளிலும் காலியாக இருக்கிறது, அதன் காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சவுல் விரும்புகிறார். யோனத்தானிடம் அதை பற்றி கேட்டபோது அவர் பலி செலுத்த பெத்லகேமிற்கு போயிருப்பதாக கூறுகிறான். இது உண்மைதான். அந்த வருஷத்து பண்டிகையில் தன் குடும்பத்தாரோடு பங்கு பெற வேண்டும் என்று தாவீதின் சகோதரர் வற்புறுத்தி இருப்பார்கள். பண்டிகையில் கலந்து கொள்ள தாவீதிற்கு மூன்று நாள் அவகாசம் உள்ளது. மூன்றாம் நாளில் ஏசியல் கல்லண்டைக்கு வந்தால் போதுமானது. தாவீது மூன்று நாளும் ஏசியல் கல்லண்டையில் ஒளிந்து கொண்டிருந்தாரா, அல்லது பெத்லகேமிற்கு போய் தன் குடும்பத்தாரோடு பண்டிகையை ஆசரித்துவிட்டு மூன்றாம் நாளில் ஏசியல் கல்லண்டைக்கு வந்தாரா என்பது தெளிவாக இல்லை. சவுல் தன்னை பற்றி விசாரிப்பார் என்பது தாவீதுக்கு ஏற்கனவே தெரியும். சவுல் விசாரிக்கும் போது யோனத்தான் என்ன பிரதியுத்தரம் சொல்ல வேண்டும் என்று ஏற்கனவே இருவரும் தீர்மானம் செய்திருக்கிறார்கள். யோனத்தானும் அவர்கள் பேசிக்கொண்ட பிரகாரம் சவுலின் கேள்விக்கு பதில் சொல்லுகிறான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகே மட்டும் போக, தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள், என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரனை பார்க்கிறதற்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்று சொல்லுகிறான். யோனத்தான் தாவீதுக்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் பேசுகிறான். சவுலின் அரண்மனையிலே அமாவாசை விருந்து நடைபெறுகிறது. இதே நாளிலே பெத்லகேமிலே தாவீதின் வீட்டிலும் ஒரு விருந்து நடைபெறுகிறது. தாவீது அந்த விருந்தில் பங்கு பெறுவதற்கு போயிருக்கிறார் என்று யோனத்தான் சொல்லுகிறான். தாவீது தன்னுடைய குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினருக்கும் மரியாதை காண்பிக்கும் வண்ணமாக பெத்லகேமில் நடைபெறும் விருந்திற்கு போயிருக்கிறார் என்று யோனத்தான் சவுலுக்கு சொல்லுகிறான். தாவீது யாருடைய அனுமதியும் இல்லாமல் தன்னிச்சையாக போகவில்லை என்றும், அவர் தன்னிடத்தில் வருந்தி கேட்டு உத்தரவு பெற்றுக்கொண்டார் என்றும் யோனத்தான் சவுலுக்கு சொல்லுகிறான். யோனத்தான் சவுலுக்கு மேலதிகாரி. தாவீது முறைப்படி யாரிடம் உத்தரவு பெற வேண்டுமோ அவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டுதான் போயிருக்கிறார் என்று பொருள்படும் வண்ணமாக யோனத்தான் சவுலுக்கு சொல்லுகிறான். தன்னுடைய வார்த்தைகளை சவுல் ஏற்றுக்கொள்வார் என்று யோனத்தான் எதிர்பார்க்கிறான். சவுல் அமைதியாயிருந்து அமாவாசை போஜனம் பண்ணுவார் என்று யோனத்தான் நினைக்கிறான். ஆனால் சவுல் யோனத்தான் மேல் கோபம் மூண்டவராகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீயானாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்று கோபத்தோடு சொல்லுகிறார். இது கிழக்கு தேசத்தில் கோபத்தோடு பயன்படுத்தப்படும் வசை சொல். ஒரு மனுஷனை குறித்து தவறாக பேசுவதற்கு பதிலாக அவனுடைய தாயை குறித்து தவறாக பேசி தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். யோனத்தானும் தாவீதும் தோழர்கள் என்பது சவுலுக்கு தெரியும். ஆகையினால் யோனத்தானுக்கு அறிவிக்காமலேயே சவுல் தாவீதை ரகசியமாக கொன்று போட திட்டமிடுகிறார். தன்னுடைய ராஜ்யபாரம் தன் குமாரனாகிய யோனத்தானுக்கு போக வேண்டும் என்று சவுல் விரும்புகிறார். ஆனால் கர்த்தரோ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடி சவுலை தள்ளிவிட்டார். இது சவுலுக்கு விசனமாயிருந்தது. எப்படியாவது தன்னுடைய ராஜ்யபாரம் தன் மகனுக்கு போய் சேர வேண்டும் என்று சவுல் விரும்புகிறார். ஆனால் கர்த்தரோ தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆகையினால் சவுல் தாவீதை கொன்று போட்டு தன் ராஜ்யபாரத்தை யோனத்தானுக்கு கொடுக்க திட்டமிடுகிறார். தாவீதை அழைத்து வரும் பொறுப்பை த
தாவீதின் நண்பனாகிய யோனத்தானுக்கு சவுல் கொடுக்கிறார். இரையை பறிகொடுத்த சிங்கத்திற்கு கோபமும் ஏமாற்றமும் வருவது போல சவுலுக்கு கோபமும் ஏமாற்றமும் வந்திருக்கிறது. சவுலால் தாவீதை பிடிக்க முடியவில்லை. சவுலால் தன்னுடைய கோபத்தை தாவீது மீதும் காண்பிக்க முடியவில்லை. ஆகையினால் சவுல் தன் கோபத்தை யோனத்தான் மீது காண்பிக்கிறார். யோனத்தான் சவுலின் குமாரனாக இருந்தாலும் இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே என்று தூஷணமான வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு வேசியின் மகனே என்று பொருள். சவுல் யோனத்தான் மீது கோபப்பட்டு பேசும்போது அவனை ஒரு கலகக்காரனைப் போலவும் துரோகியைப் போலவும் பாவித்து பேசுகிறார். நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் நடந்து கொள்கிறாய் என்று சவுல் சொல்லுகிறார். சவுல் யோனத்தானை ஒரு மதியீனன் என்று பொருள்படும் வண்ணமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிறார். ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறாயே என்று கேட்கிறார். தாவீது உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் யோனத்தானால் ராஜாவாக முடியாது என்பது யோனத்தானுக்கு தெரியவில்லை என்று சவுல் கோபப்படுகிறார். சவுலின் கோபமான வார்த்தைகளை கேட்டு யோனத்தான் வேதனைப்படுகிறான். மனது வருத்தப்படுகிறான். யோனத்தானுக்கு சவுல் மீது மரியாதை இருக்கிறது. அதே வேளையில் அவன் தாவீதையும் சிநேகிக்கிறான். சவுலோ தாவீதின் மீது கோபமாயிருக்கிறார். யோனத்தான் தன் தகப்பன் இவ்வளவு கோபமாக பேசுவார் என்று எதிர்பார்க்கவில்லை. தாவீது யோனத்தானிடம், உன் தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே என்று கேட்டபோது யோனத்தான் தாவீதிடம், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்று சவுலை பற்றி நம்பிக்கையோடு சொன்னான். ஆனால் இப்போதோ சவுலின் உண்மையான சுபாவம் வெளிப்படுகிறது. சவுல் தன்னை பற்றி தூஷண வார்த்தைகளை பேசியதை யோனத்தான் தாங்கிக் கொள்கிறான். தாவீது சாக வேண்டும் என்று சவுல் சொன்ன வார்த்தை யோனத்தானுக்கு மிகவும் விசனமாயிருக்கிறது. தாவீது சாக வேண்டும் என்று சவுல் சொன்னபோது யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்று கேட்கிறான். யோனத்தான் தாவீதை விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. சவுலுடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசுகிறான். சவுலுக்கு யோனத்தான் மீது அதிக கோபம் வருகிறது. அப்பொழுது சவுல் யோனத்தானை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிகிறான். யோனத்தானுக்கு சவுலின் மனநிலைமை புரிகிறது. சவுல் தாவீதை கொன்றுபோட தீர்மானித்திருக்கிறார் என்பதை யோனத்தான் அறிந்து கொள்கிறான். யோனத்தான் சவுலின் ஆலோசனைக்கு சம்மதிக்கவில்லை. அவரோடு ஒத்துழைக்க மறுத்து விடுகிறான். இதனால் சவுலுக்கு தன் குமாரன் மீதே கோபம் வந்தது. சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தார். இதற்கு முன்பு சவுல் தாவீதை கொல்ல 3 முறை தன் ஈட்டியை எறிந்திருக்கிறார். தாவீது தன்னிடத்தில் சொன்னது உண்மை என்பது யோனத்தானுக்கு தெரிய வருகிறது. தாவீதை கொல்வதில்லை என்று சவுல் கூறியிருந்தாலும் அவரை வருத்திய பொல்லாத ஆவியின் நிமித்தம் அவர் மனம் மாறி தாவீதை கொன்று போடுவார் என்று யோனத்தான் நினைத்தான். சவுல் தன் மீது ஈட்டியை எரிந்ததும் தாவீது சாக வேண்டும் என்று சொன்னதும் யோனத்தானுக்கு மனவேதனையாகவும் விசனமாகவும் இருக்கிறது. அப்போது யோனத்தான் கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருக்கிறான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாயிருக்கிறது. தன்னுடைய தகப்பனின் செய்கை யோனத்தானுக்கு அவமானமாயிருக்கிறது. சவுலின் மீது யோனத்தான் கோபப்படுகிறான். தன்னுடைய தந்தை ஒரு காலத்தில் புதிய மனுஷனாகவும் வேறு இருதயத்தை உடையவனாகவும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவனாகவும் பக்தியுள்ளவனாகவும் கர்த்தருக்கு தன்னை பிரதிஷ்டை பண்ணியவனாகவும் பெருமைப்படாமல் தன் பார்வையில் சிறியவனாகவும் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவனாகவும் இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை தேடி தந்தவனாகவும் இருந்தார். ஆனால் இப்போதோ சவுல் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் பக்தியற்றவனாக பொறாமை உள்ளவனாக குற்றமற்றவனுடைய இரத்தத்தை சிந்தும் ஆசை உள்ளவனாக இருக்கிறார். தன் தகப்பனின் இந்த குணம் யோனத்தானுக்கு விசனமாக இருக்கிறது. ஆகையினால் அவன் கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய்விட்டான்.
போஜனம் பண்ணுவதற்கு பதிலாக யோனத்தான் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். யோனத்தானுடைய ஆவியும் ஆத்மாவும் சுத்தமாக இருக்கிறது. அவன் தாவீதை சுத்த இருதயத்தோடு சிநேகிக்கிறான். ஆகையினால் சவுல் தன்னை பற்றி தூஷண வார்த்தைகளை சொன்னபோது யோனத்தான் தாங்கிக் கொள்கிறான். ஆனால் சவுல் தாவீதுக்கு விரோதமாக பேசியபோது யோனத்தானால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை.